பட்டியலின மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை மீரா மிதுன் போலீஸார்கிட்ட வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தற்போது ஒரு அப்டேட் வெளியாகியிருக்கு. பட்டியலின மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை மீரா மிதுன் கைது செய்யப்பட்டுள்ளார். விஜய் தொலைக்காட்சியில் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தன்னை சூப்பர் மாடல் என்று கூறியும் சேரன் தன்னை தகாத முறையில் தொட்டார் என பொய் புகார் கொடுத்தும் மக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டவர் மீரா மிதுன். அந்நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிய பின்பும் சர்ச்சை நாயகியாகவே திகழ்ந்தார். அவ்வாறு அவர் பேசியது அனைத்தும் வைரலாக நெட்டிசன்கள் அவரை கடுமையாக விமர்சித்தும் ட்ரோல் செய்தும் வந்தனர். அதிலும் குறிப்பாக விஜய் சூர்யா குறித்தும் அவர்களது குடும்பத்தினர் குறித்தும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வந்த மீரா மிதுனிற்கு பலரும் இணையத்தில் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதையடுத்து விஜய் சூர்யா ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டார் மீரா மிதுன். அது மட்டுமில்லாமல் நயன்தாரா, பிரியா ஆனந்த் மற்றும் பாடகி தி உள்ளிட்டோர் தன்னுடைய முகத்தை பயன்படுத்துவதாக கூறி சர்ச்சையையும் கிளப்பினார். இந்நிலையில் தலித் சமூகம் குறித்து மிகவும் இழிவாக தனது காதலருடன் மீரா மிதுன் பேசிய காணொலி ஒன்று இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி வன்னி அரசு மீரா மிதுனிற்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடிகை மீரா மிதுன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம், சாதி மதம் குறித்து பேசி கலகம் செய்ய முயற்சித்தல், கலகம் செய்ய தூண்டிவிடுதல் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதையடுத்து இது குறித்த விசாரணைக்கு மீரா மிதுன் நேரில் ஆஜராக கூறி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆகஸ்ட் 11 சம்மன் அனுப்பினர். அப்போது தாராளமாக என்னை கைது செய்யுங்கள், ஏன் காந்தி நேரு எல்லாம் சிறைக்கு போகவில்லையா, ஆனால் என்னை கைது செய்வது என்பது நடக்காது, அப்படி நடந்தால் அது உங்கள் கனவில் தான் நடக்கும் என கூறியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் தலைமறைவாக திருவனந்தபுரத்தில் மறைந்திருந்த மீரா மிதுனை போலீசார் வளைத்து பிடித்து கைது செய்தனர். இன்று சென்னை கொண்டு வரப்பட்ட மீரா மிதுன் சென்னை காவலாணையர் அலுவலகத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மீரா மிதுனிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் சரியான முறையில் வாக்குமூலம் தராமல் போலீசாரின் கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லாமல் விசாரணையின் போது மிகப்பெரிய தலைவலியாக இருந்துள்ளார் மீரா மிதுன். தனது வழக்கறிஞர்கள் வந்தால் மட்டுமே பேசுவேன் என தொடர்ந்து அடம்பிடித்து வருகிறார் மீரா மிதுன். வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஜாமீன் கிடைக்காத பிரிவு ஆகும். எப்படியும் கீழமை நீதிமன்றத்தில் கிடைக்காத ஜாமீன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தான் கிடைக்கும். அதனால் அவர் மாத கணக்கில் சிறையில் இருக்க வாய்ப்புண்டு என்கிறது போலீசார் தரப்பு. இதற்கிடையே நடிகை மீரா மிதுனின் ஆண் நண்பர் அபிஷேக் ஷாமையும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கூடா நட்பு கேடில் முடியும் என்பதை மீரா மிதுனும் அவரது ஆண் நண்பர் அபிஷேக் ஷாமும் நிரூபித்துள்ளனர்.